नमस्ते இது வசந்த் ஹிந்தி அகாடமி இது ஒரு ஹிந்தி லேர்னிங் சேனல் இந்த சேனலில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிராத்மிக் சிலபஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பாகு த்ரீயில் செகண்ட் லெசன் ஹமாரா கர் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பிராத்மிக் புக்கில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம் ஹமாரா கர் இது ஒரு கான்வர்சேஷனான லெசனு இதில் ரெண்டு கேரக்டர் இருக்கும் மகேஷ் விஜய் அதை வச்சு தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே வாங்க பார்க்கலாம் மகேஷ் விஜய் கேசேகோ விஜய் எப்படி இருக்க விஜய் மகேஷ் தும் யஹா நீ என்ன இங்கே கியா யஹா துமாரா கர் என்ன இது உன்னோட வீடா அப்படின்னு கேட்குறான் மகேஷ் ஒன்னே சொல்கிறான் ஹா ஏ ஹமாரா நயா கர்ஹ ஆமாம் இது என்னோட புது வீடு பகு தினோக்கே பாத் மில் ரக ரொம்ப நாளைக்கு அப்புறமா மில் அப்படின்னா மில்னா நான் சந்திக்கிறது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் பார்க்குறேன் ஆவோ மே பைட்கர் ஆராம்சங்க வா நம்ம உட்காந்து ரிலாக்ஸாக பேசலாம் பாத்ரீங்கன்னா பேசலாம் அப்படின்ற விஜய் கர்மி கோன் கோன வீட்டில் யார் யார் மகேஷ் கர்மி மேரே பித்தாஜி மாதாஜி அவர் படைபாயி என்னோடய வீட்டில் அப்பா அம்மா அவர் படைபாயின்னு அண்ணான்னு அர்த்தம் விஜய் என் கமரா பகுத் சுந்தர என்னோட சாரி கமரா இது என் கமரா பகுத் சுந்தர் கமரான ரூம்னு அர்த்தம் இந்த ரூம் ரொம்ப அழகா இருக்கு கர்மக்கு இத்தனை கமரக வீட்டுல எத்தனை ரூமு கர்மே பாஞ்ச் கமரேக மகேஷ் கேக்குறான் மகேஷ் சொல்றான் கர்மே பாஞ்ச் கமரேக தீன் கமரை நீச்சேகா அதாவது மூணு ரூமு கீழே இருக்குது தோ கமரை ஊப்பருகா ஊப்பர்னா மேலே ரெண்டு ரூமு மேலே இருக்குது நீச்சை வாழா கமரை படேகா அதாவது கீழே இருக்கிற ரூம் மட்டும் பெருசு ஊப்பருக்கே கமரை சோட்டைகா மேலே இருக்கிற ரூமு சின்னது தாகினி அவர் பித்தாஜிக்கா கமராக அதாவது தாகினி நான் ரைட் சைடுன்னு அர்த்தம் அது வந்து அப்பாவோட வீடு அது ரூமு கமரானா ரூமு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஜய் ஏ கமரா கிஸ்காக இந்த ரூமு யாரோடது அப்படின்னு கேட்குறான் மகேஷ் சொல்கிறான் எக் படைபாய்க்கா கமராஹா இது என்னோடய அண்ணாவோட ரூமு ஊஸ் கமரேமே உஸ் ஸ்நான்கர் ஹ ஸ்னான்கர் அப்படின்னா பாத்ரூம்னு சொல்லுவோம் குளியலறை அப்படிங்கிறான் இந்த ரூமுக்கு பக்கத்தில் பாத்ரூம் இருக்குது வக் அடுத்த விஜய் சொல்கிறான் வ கிஸ்கா மக்கான்க அந்த இது கிஸ்கானா யாருடைய அது யாருடைய பில்டிங்கு மகேஷ் சொல்கிறான் வஹ் அசோகா மகானா அசோக்கோட பில்டிங்கு வீடு வக் மே தோஸ்துகாவன் என்னோடய ஃப்ரெண்டு மகே அடுத்தது விஜய் சொல்கிறான் அவர் வஹ் பகிச்சா கிஸ்காக மேலும் அவனோட பகிச்சா அப்படின்னா கார்டன் கிஸ்ஸா கிஸ்கானா யாருடையது அந்த கார்டன் வந்து யாருடையது மகேஷ் சொல்கிறான் ஹமாரா பகிச்சாக எங் நம்மளோட கார்டன் அது அடுத்த விஜய் கொஞ்சம் பெரிய பாராகிராஃபாக வந்துருது இதில் அரே வா அப்படின்னா ரொம்ப ஆஹா எக்ஸலன்ட் அப்படின்றோம்ல அந்த மாதிரி பகிச்சா தோ பகுத் படா அவர் சுந்தர்பிகா இது ரொம்ப பெருசாகவும் சுந்தர்பினு அழகாகவும் இருக்கு ஏ ஓர் கேரியோங் மேக் குலாப்கே ரங்கு பிரங்கிய ஃபுல் தூஷ்ரே அவர் ஊஞ்சே ஊஞ்சே பேட் அவர் சோட்டே சோட்டை பௌதங்கோ தேக்கர் மண் குஷ் ஹோத்தேகை இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ரொம்ப ஈஸி தாங்க ரங்கு பிரங்கினா வண்ண வண்ணமாக அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் அடுத்தது ஊஞ்சே ஊஞ்சே பேட்னா பெரிய உயர உயரமான மரம் சோட்டை சோட்டை பௌதேனா சின்ன பிளான்ஸ் எல்லாம் செடி கொடி அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்குறப்ப மன்ஸ் மண் அப்படின்னா மனசு குஷ் ஹோத்தேகை ஹாப்பியாக இருக்குது நாரியல்கே பேர்த்து ஊஞ்சே ஊஞ்சிகை அதான் நாரியல்னால் ட்ரீ உயரமாக இருக்குது அரே நீர் அமிர்கே பேட் பிகா இங்கே வந்து நீம்னால் என்னென்னா வேப்ப மரம்னு சொல்கிறோம் அமருத்து அப்படின்னா கொய்யா மரம் இது ரெண்டுமே கூட இங்கே இருக்கா இந்த அந்த ஆல்சோ இங்கே வந்து அந்த மரமும் இருக்குது மகேஷ் சொல்கிறான் மை தோ சுட்டியும் கே தினமு மகிச்சாமே கேள் கருத்தாகவும் அதாவது லீவு நாளில் இந்த கார்டனில் நான் விளையாடவும் செய்கிறேன் ஒரு படா கர்த்தாகவும் நான் படிக்கவும் பண்ணுறேன் கபி கபி தும்பி ஆயா கரோ நீ எப்போயாவது அப்பப்போ வா அப்படிங்கிறான் மில்கர் மில்கர் அப்படின்னு இந்த இடத்துல ரெண்டு வேர்பு சேர்ந்தால் கர் சேர்க்கணும்னு ஆல்ரெடியை சொல்லி கொடுத்துருக்கேன் மில்கர் மண் பகலாக எங்கே அப்படின்னா மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் விஜய் ஹா ஜரூர் ஆயா கரும் கண்டிப்பாக நானே வருவேன் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு இந்த இது வந்து கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கேரக்டராக நேம் போட்டு இது பண்ணிவிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இதோட எக்ஸசைஸை நம்ம இப்போ பார்க்கலாம் சரியா ஹமாரா கர் எக்ஸசைஸு பிராந்திய பாஷாமே அர்த்தலிக்கியே தாய்மொழியில் மீனிங் எழுதுங்க பாத் கர்ணா துட்டாக் உரையாடுதல் தாகினி ஓர் ரைட் சைட் வலதுபுறம் நயா நியூ புதியனு மீனிங் பகிச்சா கார்டன் தோட்டம் பௌதா பிளான்ட் செடி கொடி அந்த மாதிரி விலோம் சப்த லிக்கிய விலோம்னா ஆப்போசிட்ட பாத் பிறகு பாத் பாத் பிறகு பஹலே பகலே ஃபஸ்ட் அப்படின்னு அர்த்தம் புராணான ஓல்டுன்னு அர்த்தம் நயா புராணா ஸ்மாலு பா டா படான பெரிய ஊப்பர் ஊப்பர்ன மேலே நீச்சே நீச்சேன கீழே மோர் கு கஇ க சில அப்படின்னு அர்த்தம் இன்னொரு தடவை ரீட் பண்ணுற பாருங்க பாத் பகலே நயா புராணா நீச்சே குச் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது சகி கலத் சகி அப்படின்னா ட்ரூ ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு கலத்ன ஃபால்ஸ் மகேஷ் கா கர் கர் நயாக மகேஷோட வீடு புதுசு சகியா கலத்தா நம்ம ஆல்ரெடி லெசன் பார்த்துட்டோம் உங்களுக்கு தெரியும் இப்போ சகி மகேஷோட வீடு புதுசு மகேஷ்கே கர்மே சார் கமரேக மகேஷோட வீட்டில் எத்தனை ரூம் இருக்குது ஆக்சுவலாக அதில் வந்து பாஞ்சு கமரையும் நம்ம படிச்சிருப்போம் ஏன்னா ஊப்பர் வந்து ரெண்டு நீச்சே மூணு கமரை அப்படின்னு இருந்தது அதனால இப்போ இது சாருன்னு இருக்கனால கலத்து மகேஷ்கா தோஸ்த் அசோக மகேஷோட ஃப்ரெண்டு அசோக் அப்போ சகி லெசனில் அசோக் தான் வரும் பகிச்சா சோட்டா அவர் அசுந்தர்க பகிச்சான கார்டன் சோட்டான ஸ்மாலு அவர் அசுந்தர்ன்ற அழகு இல்லாம இருக்கு அக்லியாக இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா கார்டன்னாலே நம்மளுக்கு அழகுதான் இது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் தான் இருக்கும் அப்ப இது உங்களுக்கு இந்த இடத்துட்ட கலத் நாரியல் க நாரியல் கே பேட் ஊஞ்சேக நாரியல்னா கோகனட் மரம் பேடுனா மரம் கோகனட் ட்ரீ உயரமாக தான் இருக்கும் இப்போ சகியா கலத்தா நீங்களே சொல்லிடலாம் சகி இன்னொருத்தர் ரீட் பண்ணுறேன் பாருங்க மகேஷ்கா கர் நயாக சகியா கலத்தான்னு கேட்டிருக்கு சகி மகேஷ்கே கர்மே சார் கமரேக மகேஷோட வீட்டில் நாலு ரூம்ஸ் இருக்கு சகியா கலத்தான லெசனை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு கலத்து மகேஷ்கா தோஸ்த் அசோக மகேஷோட ஃப்ரெண்டு அசோக் அப்போ சகி பகிச்சா அக்னால நாரியல்கா நாரியல்கே பேட் ஊஙேக அப்படின்னா கோகனட் ட்ரீ உயரமா இருக்குன்னு சொல்லியிருக்கு அப்ப சஹி நெக்ஸ்ட் ஏ வாக்கியமே ஜவாப் லிக்கியே ஜவாப்னா ஆன்சரு ஒரு வாக்கியத்துல ஆன்சர் எழுதுங்க அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கு கொஸ்டின் ஆன்சர் இது மகேஷ்கா கர் நயாக யா அப்படின்னு கொஷின் யானா அல்லது மகேஷ் வீடு புதுசா இல்லை பலசா இதுதான் நீ ஆன்சர் இதுல இருந்தே எடுத்துக்கலாம் மகேஷ்கா கர் நயாக இதோட ஆன்சர் ஃபினிஷ்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்க மகேஷ்கே கர்மே ஹ மகேஷ் வீட்ல யார் யார் கோன் கோனா யார் யார் இருக்கா மகேஷ்கே கர்மே உஸ்கே அவங்களோட மாங் பாப் அவர் படேபாயி மாங்னா அம்மா பாப்னா அப்பா அவுர்னா மேலும் அண்டுன்னு அர்த்தம் படேபாயின்னா அண்ணா மகேஷ் வீட்ல யார் யார் இருக்கா மகேஷ் வீட்டில் அம்மா அப்பா அவங்களோட அண்ணா இன்னொருத்தர கொஷினை ரீட் பண்ணலாம் பாருங்க மகேஷ்கா கர் யா புராணா मागेश का घर नया है। मागेश के घर में कौन-कौन हैं? मागेश के घर में उसके माँ, बाप और बड़े बाई हैं। Next question पाकला। Next question पातेंगे ना? मागेश के घर में कितने कमरे? कितने नहीं? ये तो नहीं ना तो कमरे ना rooms मागेश के घर में कितने कमरे हैं? मागेश वो डर है बीतले ये तने rooms मागेश के घर में பாஞ்ச் கமரிக கித்தனை எடுத்துட்டு பாஞ்ச் அதாவது அஞ்சு ரூம் மகேஷோட வீட்டில் அஞ்சு ரூம் இருக்கு கியாரியோ மே கேசே அப்படின்னா பாத்திகள் பாத்தீங்கன்னா பூ பூ செடி எல்லாம் ஒரு பாத்தி இருக்கும் அந்த இதுதான் கியாரியோமே கேசே கேசே ஃபுல் லகே அப்படின்னா கியாரியோ மே ரங்கு பிரிங்க வண்ண வண்ணமா கலர் கலர் ஃபுல்லா ஃபுல் அந்த மாதிரி வந்து வண்ண வண்ணமான பூக்கள்லாம் இருக்கு नारियल का पेड़ कैसा होता है नारियल का पेड़ कैसा ना ये पड़ी रखे ऊंचा है नारियल का पेड़ ऊंचा वीरा माय रखे ऊंचा होता है इन और तरह पर घर मागेश के घर में कितने कमरे हैं मागेश के घर में पांच कमरे हैं क्यारियों में कैसे केजे फूल लगे हैं क्यारियों में रंग बिरंगे फूल लगे हैं नारियल का पेट कैसा होता है नारियल का पेट ऊंचा होता है இந்த லெசன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க தன்யவாத்